வணக்கம். மற்றொரு உண்மை நர்ச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டு தடவைகள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு நசுக்கப்பட்ட ஓர் அமைப்பு, இரண்டு தடவைகள் தடை செய்யப்பட்ட ஓர் அமைப்பு, அதன் தலைவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின்றி என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் தலைவர் இப்பொழுது நாட்டின் அரசு தலைவராக வந்திருக்கின்றார். ஆயுத போராட்டத்தில் தொடங்கி அரசு தலைவர் பதவி வரையிலுமான இந்த வளர்ச்சியை ஏற்கனவே ஓர் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களாகிய தமிழ் மக்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டும். அதன் பொருள் அனுரவின் மாற்றம் என்ற கோஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ, அல்லது இனப்பிரச்சினைக்கான அவருடைய தீர்வை நம்ப வேண்டும் என்பதோ அல்ல. ஆயுத போராட்டத்தில் தொடங்கி அரசு தலைவர் வரையிலுமான JVPயின் வெற்றிக்குள்ளிருந்து தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள பல விடயங்கள் உண்டு. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற புதிய கூட்டை தமிழ் மக்கள் விருப்பு வெறுப்பு இன்றி கற்க வேண்டும். அரசியல் செயற்பாட்டாளர்களும் புத்திஜீவிகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு அது. ஆயுத போராட்ட மரபில் வந்த ஓர் அமைப்பும் புத்திஜீவிகளும் இணைந்து அப்படியொரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த கூட்டின் மைய கட்டமைப்புகள் 73 உறுப்பினர்கள் ஒன்று, அதில் 60 மட்டுமே தமிழர்கள். அங்கு இன விகிதாசாரம் பேணப்படவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் JVPயை ஆதரிக்கும் சில படித்தவர்கள் இம்முறை தேர்தலில் இனவாதம் பின்வாங்கி விட்டது என்று புலங்காங்கிதம் அடைக்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளர் இனவாதத்தை முன்வைத்ததாகவும் விமர்சிப்பிக்கின்றார்கள். ஆனால் அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தமிழ் செயற்பாட்டாளர் முகநூலில் எழுதியது போல, தேர்தல் பிரச்சாரங்களில் இனவாதம் பெரிய அளவில் கதைக்கப்படவில்லை என்பதை வைத்து இனவாதம் இல்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அனுரகூறும் மாற்றம் எனப்படுவது இனவாதம் இல்லாத ஒரு இலங்கை தீவா. இது தேர்தல் காலம் மட்டுமல்ல, ஐநா மனித உரிமைகள் சபையின் பொறுப்பு குரலுக்குமான விவாதங்கள் நடக்கும் ஒரு காலகட்டமாகும். வரும் 7 திகதி வரையில் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் இடம்பெறும். இதில் பொறுப்பு குரல் தொடர்பில் அறகலியவின் நிலைப்பாடு என்ன? ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியை இங்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொறுப்பு குரல் தொடர்பாக கேள்விகளை பொறுத்தவரை அது பழிவாங்கலுக்கான ஒரு வழியாக அமையக்கூடாது, யாரையும் குற்றச்சாட்டுவதாகவும் அமையக்கூடாது, மாறாக உண்மையை கண்டுபிடிப்பதாக மட்டும் அமைய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் கூட யாராவது தண்டிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இல்லை, அவர்கள் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு மட்டும்தான் விரும்புவார்கள் என்று கூறுகிறார் அன்னுகுமார் திசாநாயக. அதாவது அவர் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு தயார், குற்றங்களை விசாரிப்பது உண்மையை கண்டுபிடிப்பதற்கு என்று அவர் கூறினார். ஆயினும் ஜார் குற்றவாளி என்ற உண்மையை கண்டுபிடித்த பின் அவரை தண்டிக்காமல் விட வேண்டும் என்று அவர் கூற வருகிறாரா? பாதிக்கப்பட்ட மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள் என்று அவருக்கு ஜார் சொன்னது. அதாவது அனுர பொறுப்பு கூறுவதற்கு தயாரில்லை, குற்றவாளிகளை பாதுகாப்பது என்பதே இனவாதம்தான். நாட்டின் இனவாத சூழலை அனுர மாற்றுவார் என்று தமிழ் மக்களை நம்ப வைப்பதாக இருந்தால், அவர் கடந்த காலங்களில் அவருடைய கட்சி, குறிப்பாக அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக எடுத்த இரண்டு பிரதான நிலைப்பாடுகளுக்கு பொறுப்பு கூறுவாரா? மன்னிப்பு கேட்பாரா? தமிழ் மக்களின் தாயகத்தை, அதாவது வடக்கையும் கிழக்கையும் சட்டரீதியாக பிரித்து JVP, அதாவது இது முதலாவது இரண்டாவது சுனாமிக்கு பின்னரான சுனாமிக்கு பொதுவான கட்டமைப்பை எதிர்த்து அனுர தனது அமைச்சு பதவியை துறந்தார். சுனாமி பொது கட்டமைப்பு எனப்படுவது மனிதாபிமான நோக்கங்களுக்கானது. இயற்கை பேரழிவு ஒன்றுக்கு பின் உருவாக்கப்பட்ட இந்த மனிதாபிமான கட்டமைப்பு அது. இதை கூட எதிர்த்த ஒருவர் இப்பொழுது அதற்கு பொறுப்பு கூறுவாரா? தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்பாரா? அவரிடம் இனவாதம் இல்லை என்று கூறி அவருக்கு வாக்களிக்குமாறு மறைமுகமாக கேட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள படித்தவர்கள் இதற்கு பதில் கூறுவார்களா? அது மட்டுமல்ல, தமிழ் பொது வேட்பாளரோடு அன்று பேச முற்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் தமிழ் பொது வேட்பாளரோடு உரையாட தயாராக இருந்தார்கள். ஆனால் அனுர உரையாடக்கூட தயாராக இருக்கவில்லை. யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்திடம் JVP அது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிவிக்கிறது. எனினும் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்திய தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பினரிடம் அவர் உத்தியோகபூர்வமான கோரிக்கைகளவற்றையும் முன்வைத்திருக்கவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை அவர் பொருட்படுத்தவில்லை, அதாவது தமிழ் வாக்குகளை அவர் பொருட்படுத்தவில்லை. அவர் பதவியேற்ற போது தேசிய கீதம் இசைக்கப்படுகையில் ஒரு பகுதி பிக்குகள் எழுந்து நின்றமை சில தமிழர்கள் பெரிய மாற்றமாக சித்தரித்திருந்தார்கள். ஆனால் பதவியேற்ற போது பௌத்த பிக்குகளின் முன் அவர் மண்டியிட்டு அமர்ந்து ஆசீர்வாதம் பெறுவதை அவர்கள் பார்க்கவில்லையா? இது இடதுசாரி மரபில் வந்த ஒரு தலைவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவரால் சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பின் வழிகளை மீறி செயல்பட முடியவில்லை என்பதைத்தான் அந்த ஆசீர்வாதம் பெறும் நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தியது. மத ரீதியான சிஸ்டத்தை அவரால் மாற்ற முடியவில்லை, அவரும் அந்த சிஸ்டத்தின் கைதிதான். அதனால்தான் தமிழ் மக்கள் அவர் கூறும் மாற்றத்தை, அதாவது சிஸ்டத்தில் மாற்றம் என்பதை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். ஏனெனில் தமிழ் மக்கள் கேட்பது மேலோட்டமான சிஸ்டத்தில் மாற்றத்தை அல்ல, தமிழ் மக்கள் கேட்பது அதைவிட ஆழமான கட்டமைப்பு மாற்றத்தை. ஒற்றையாட்சி அரசு கட்டமைப்பில் மாற்றம், அதை செய்ய அனுரவால் முடியுமா?
பதவியேற்ற பின் அவர் கூறிய உரையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பில் பின்வருமாறு கூறுகிறார். சிங்களவராக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், பேகர்களாக இருந்தாலும், மலேசியராக இருந்தாலும், இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்று பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வியடையுமே தவிர வெற்றியடையாது. அதற்காக அரசியலமைப்பு ரீதியாக பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம். தனது இனம், தனது மதம், தனது வர்த்தகம், தனது சாதி என இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். இது அரசியல் அடர்த்தி குறைந்த வார்த்தைகளால் வழங்கப்படும் கவர்ச்சியான ஆனால் மேலோட்டமான வாக்குறுதி. இப்படிப்பட்ட லிபரல் வாக்குறுதிகள் பலவற்றை தமிழ் மக்கள் ஏற்கனவே கடந்து வந்து விட்டார்கள். தமிழ் மக்கள் கேட்பது அடிப்படையான கட்டமைப்பு மாற்றத்தை, இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை உறுதிப்படுத்தும் கட்டமைப்பு மாற்றத்தை, இலங்கை தீவில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள் தேசங்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளும் மாற்றத்தை, அந்த அடிப்படையில் வழங்கப்படும் ஒரு தீர்வை, தமிழ் மக்களை இறைமைக்கும் சுய நிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசமாக இனமாக அங்கீகரிக்கும் ஒரு தீர்வை, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அனுரவால் முடியுமா என்ற கேள்விகள் தற்பொழுது தொடுக்கப்பட்டு இருக்கின்றன. உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம், அன்றுகுமார் திசாநாயகவினால் இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர முடியுமா? பொருளாதாரம், எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய திட்டங்கள் அவ்வளத்தை தாண்டி இந்த இனம், மதம், சாதி இவற்றையெல்லாம் ஒடுக்கி பன்முகத்தன்மையுள்ள நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா இல்லையா என்பது சார்ந்து. உண்மையில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறையவே இருக்கின்றது. தற்போது பொது தேர்தலுக்கான செயற்பாடுகள் ஆரம்பமாகி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி வருகின்ற காலங்கள் ஒரு அரசியல் களம் என்று சொன்னால் பொது தேர்தல் சார்ந்த ஒரு சூடுபிடித்த களமாக இருக்கும். இந்த பொது தேர்தலுக்கு பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள், ஜார் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படுவதை நாம் பார்ப்போம். என்ன நடக்கப் போகின்றது? ஜார் அந்த நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகக்கூடிய வேட்பாளர்கள் என்று, ஜார் ஜார் எந்த கட்சியிலெல்லாம் போட்டியிடுகின்றார்கள் என்ற தகவல் தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை. மற்றொரு உண்மை நல்சி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.